இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து நம்மளோட கண்டென்ட்ல எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம டிரான்சிஷன் டிசைனை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதுல ஏதாவது ரெஃபர் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு ஸ்லைடு அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்லைடில் உள்ள கண்டென்ட்டுக்கு நம்ம எப்படிலாம் வந்து அனிமேஷன் செட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நான் ஜஸ்ட்டு டைட்டில் ஸ்லைடே எடுத்துக்கிறேன். டைட்டில் ஸ்லைடை எடுத்துட்டு டைட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். டெக் டியூட்டோரியல்ஸ் சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணியாச்சு. அகெயின் இன்னொரு ஸ்லைடே நான் ஆட் பண்ணிடுறேன். இன்னொரு ஸ்லைட் நியூவாக ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அனிமேஷனை பற்றி பண்ண போகிறோம். அனிமேஷன் இதில் வந்து என்னென்னா, ஒரு முக்கியமாக ஒரு நாலு டைப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு, அனிமேஷன்ங்கிறத ஓப்பன் பண்ண பிறகு எங்கே வரும்னா, இந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்கு பாருங்கள், என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட் அண்ட் மோஷன் பார்ட்ஸ். ஸோ இந்த நாலு டைப்பை பற்றி தான் நம்ம வந்து நம்ம ஃபர்தராக நம்மளோட கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், தென் மோஷன் பார்ட்ஸ். ஸோ இந்த நாலு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ரெண்டு ஸ்லைடு வேணுங்கிறக்கா ரெண்டு ஸ்லைடு நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் ஏற்கனவே டிசைன் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுவீங்க. நான் சும்மா ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன். ஸோ டிசைன் டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து இந்த டிசைன் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து டிரான்சிஷனும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்ததையுமே நம்ம இங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ டிரான்சிஷன் ஜஸ்ட் நான் வந்து என்னென்னா, டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே நிறையா வந்து டிரான்சிஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஸ்லைடுக்கு, ஸோ ஒரு பேர்டு வந்து பறந்து போகிற மாதிரி வச்சுக்கிறேன். செகண்ட் ஒன் வந்து வேறு ரெண்டு ஸ்லைடு இருக்கிறதுனால நான் டூ டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து ஸோ ஒரு ஸ்க்ரீன் வந்து விலகி போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ நான் கொடுத்துட்டேன். சவுண்ட் வேணும்னாலும் நீங்கள் சவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிளாஸுக்கு வந்துடும். ஸோ அனிமேஷன் எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அனிமேஷன் நீங்கள் கொடுத்த கொடுத்த பின்னாடியும் கூட அதை நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இங்கே உள்ள அந்த கலர் வேரியேஷனுக்கும் இதுக்கும் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணவே முடியாத மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, டிரான்சிஷன் பொறுத்தளவு நம்ம ஃபுல் ஸ்லைடுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். ஆனால் அனிமேஷனை பொறுத்தளவு நம்ம ஸ்லைடுக்குள்ளே யூஸ் பண்ணுற கண்டென்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்போ நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்களோ, இல்லை அந்த இடத்துல கர்சரை வைக்கிறீங்களோ, அப்போ தான் அங்கே உள்ள அனிமேஷன் எல்லாமே எனபிள் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக நம்ம ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கே நீங்கள் இந்த நாலு எஃபெக்டில் எந்த எஃபெக்ட் வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ப்ராப்பராக கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லைடு வருது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், F5 தான் வந்து ரன் கமாண்டு, ஷார்ட்கட் கீ. ஸோ ஷார்ட்கட் கீ F5-ஐ ப்ரெஸ் பண்ணிடுங்க, வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. செகண்ட் நான் வந்து என்ட்ரோ இல்லை கிளிக் பண்ணீங்களோ எது வேணாலும் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி கொடுக்கும்போது எப்படி ஸ்லைடுக்கு அப்ளை பண்ணுறோம், ஒரு ஸ்லைடு வரும்போது எப்படி அந்த எஃபெக்ட் வருதோ அதே மாதிரி நம்ம கண்டென்ட் வந்து கண்டென்ட் உள்ளே வரும்போது இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்,
கண்டென்ட் இருக்கும்போது அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இல்லை அந்த கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருந்து ரிலீவ் ஆன பிறகு செகண்ட் ஸ்லைடு இன்ட்ரோ வரும்போது இது வந்து எக்ஸிட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இந்த ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய எஃபெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜிடெக் டுடோரியல்ஸுங்கிறத நான் வந்து ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே கர்சரை வச்சாவே போதும் அதை எடுத்துக்கிறோம் எஃபெக்டை. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து இன்ட்ரோ பண்ண போகிறோம், அந்த டெக்ஸ்ட் உள்ளே வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் ஃப்ளை இன் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளை இன்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா டவுன்லேருந்து அந்த எஃபெக்ட் வந்துச்சு. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நான் எனக்கு டாப்லேருந்து வரலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாட்டம் கார்னர்லேருந்து வரலாம், ஸோ எங்கேருந்து வேணாலும் வரலாம் அப்படின்னு நான் செட் பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்க எஃபெக்டோட ஆப்ஷன்ஸ். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஃபெக்டோட ஆப்ஷன்ஸில் நான் ஜஸ்ட் ஃப்ரம் ஃபாட்டம் லெஃப்ட்லேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபாட்டம் லெஃப்ட்லேருந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த அனிமேஷனை வந்து கிளிக் பண்ணாலும் சரி அதுக்குன்னு சில சம் எஃபெக்ட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் அது மூலமாகவும் நம்ம வந்து எஃபெக்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ளை இன் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அனிமேஷன் வந்து இந்த வேர்டு கொடுத்துருக்கோம், ஸோ ஒன்றுன்னு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நான் செகண்ட் இது கொடுக்க போகிறேன், இதுவுமே வந்து என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பவுன்ஸ் ஆகுற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய அனிமேஷன், செகண்டாக வரக்கூடிய அனிமேஷன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துடும், இதுவே எம்பசிஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் சேம் டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இன்ட்ரோ வந்துருச்சு, பட் நம்ம டுட்டோரியல்ஸ் ஜிடெக் டுட்டோரியல்ஸில் என்னென்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சம்டைம்ஸ் நம்ம ஒரு 5 minutes ஆர் 10 minutes வந்து நம்ம அந்த கிளாஸஸ் எடுப்போம். ஸோ எந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோங்கிறது யூஸருக்கு தெரியணும். ஸோ இந்த வேர்டை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன், அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. நார்மலா நீங்க மறுபடியும் அதே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எம்பசைஸ் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப என்ன வரும்னா அகைன் ஒன்னுன்னு மட்டும்தான் காட்டும், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனா நான் மோர் ஒன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா ஆட் அனிமேஷன், ஜஸ்ட் நான் ஆட் அனிமேஷன் கொடுத்துட்றேன். இதுல போயிட்டு எம்பசைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஆகி சுருங் சின்னதுலேருந்து பெருசானா இந்த வேர்டை பற்றி இப்போ பேசணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ க்ரோ ஆன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஓ இந்த வேர்டை தான் வந்து பேசுகிறாங்க அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்மாலராக வரணுமா, லார்ஜராக வரணுமா, கியூஜாக வரணுமா, எப்படி வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதே டெக்ஸ்ட்டுக்கு ஒன்று ரெண்டுங்கிறது அனிமேஷன் செட்டிங்ஸ் வந்துடும், தேர்ட் ஒன்று அகைன் நம்மளுக்கு வந்து இது இந்த ஜிடெக் டியூட்டோரியல்ஸுக்கு அனிமேஷன் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி அனிமேஷன் செட்டிங்க்கும் நம்ம வந்து ஆட் அனிமேஷன் கொடுத்துக்கோம் எம்பசிஸில். ஸோ வேறு ஏதாவது கொடுத்துக்குங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கொண்டேன். ஸோ நான் ஜஸ்ட் டிட்டிங் மட்டும் வச்சுக்கிறேன், ஜஸ்ட் சேக் ஆகிற மாதிரி. ஓகே, மறுபடியும் நான் வந்து எக்ஸிட்டை எப்படி கொடுக்குறேன்னா, நான் வந்துருச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு, இது எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ஸ்லைடு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தேர்ட் ஒன்னோட யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் ஃப்ளை அவுட் வெளில போகிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அவுட்டுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் எதனால யூஸ் பண்ணிக்கிங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு கொடுத்ததுல வந்து எஃபெக்ட் வந்து மாறிக்கிச்சு. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ஃபோர்த் ஒன்னாக கொடுத்த பிறகு ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து ஆட் அனிமேஷன் கொடுத்துட்டு தான் எக்ஸிட் போகணும். ஸோ ஃப்ளை அவுட் கொடுத்துட்றேன், அப்போ தான் வந்து ஒரே டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு ஒரே டெக்ஸ்ட்டுக்கு நிறைய எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ 5 வந்துருச்சு. அகைன் நான் மறுபடியும் அனிமேஷன் செட்டிங் போகிறேன், ஆட் அனிமேஷன் போகிறேன், ரேண்டம் பார்ன்ஸும் போட்டு அது அப்படி ஹைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஃபோர்த் ஒன் இருக்குல்ல, ஸோ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபைனலாக பார்த்துக்குவோம். ஜஸ்ட் இந்த 3 தான் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது, ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸப்ஷன். நீங்கள் வேணும்னா அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது.